வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். கோவிட் வைரஸ் தொற்று குறித்து பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம், பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். ஈரானில் கோவிட் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்ட இந்தியர்கள் 150 பேர் இன்று தாயகம் அழைத்து வரப்படுகிறார்கள். கோவிட் தொற்றால் இந்தியாவில் 76 வயது முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கோவிட் வைரஸ் தொற்றால் இத்தாலியில் பலி எண்ணிக்கை 1000 தாண்டியது. ஈராக்கில் ஈரான் ஆதரவு தீவிரவாதிகளின் மறைவிடங்கள் மீது அமெரிக்க படைகள் வான் தாக்குதல். கோவிட் வைரஸ் தொற்று விளையாட்டுப் போட்டிகளிலும் எதிரொலி. விளையாட்டு அரங்குகளில் பார்வையாளர்கள் இல்லாமல் போட்டியை நடத்த முடிவு. விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ட்விட்டரில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், பொதுமக்கள் நோய் தடுப்பு குறித்து அரசு தெரிவித்துள்ள அறிவுரைகளை பின்பற்றினாலே போதும் என்று கூறியுள்ளார். அரசு தேவையான அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்கள் தேவையில்லாமல் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க அரசால் முடியும் என்றும் பொதுமக்கள் கூட்டமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் நேற்று தொலைபேசியில் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு பேசினார். இந்தியா பிரிட்டன் இடையிலான யுக்திசார் ஒத்துழைப்பை மேலும் வலுவாக்க இரு தலைவர்களும் இந்த பேச்சுக்களின் போது விருப்பம் தெரிவித்தனர். இந்த ஒத்துழைப்பின் நோக்கத்தை அடைவதற்கான நடவடிக்கைகளை கூட்டாக மேற்கொள்ளவும் இருவரும் ஒப்புக்கொண்டனர். பருவநிலை மாற்றம் தொடர்பான விஷயத்தில் இந்தியா பிரிட்டன் இடையிலான ஒத்துழைப்பு திருப்திகரமாக இருப்பது குறித்து இரு தலைவர்களும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த ஆண்டு இறுதியில் கிளாஸ்கோவில் நடைபெறவுள்ள பருவநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்ததற்கு பிரிட்டன் பிரதமருக்கு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஆட்கொள்ளி நோயாக அறிவிக்கப்பட்டுள்ள கோவிட் வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான யோசனைகளை இரு பிரதமர்களும் பரிமாறிக்கொண்டதாகவும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள பிரிட்டன் சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டின் டோரிஸ் விரைந்து குணமடைய தமது வாழ்த்துக்களை பிரதமர் மோடி பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனிடம் தெரிவித்துக் கொண்டதாக பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியாவுக்கு வருகை தருமாறு போரிஸ் ஜான்சனுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்ததாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் நேற்று தொலைபேசியில் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு பேசினார். இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பாக இருவரும் விவாதித்ததாகவும் உலகை அச்சுறுத்தி வரும் கோவிட் வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் உலகம் முழுவதும் இந்த தொற்றால் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்தும் இருவரும் விவாதித்ததாக பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவுவது குறித்தும் தாங்கள் இருவரும் விவாதித்ததாக இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்ததாக அவரது அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவிட் தொற்றால் வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை களைய ஏற்கனவே இந்தியா இஸ்ரேல் நாடுகளின் நிதியமைச்சர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட கர்நாடகாவைச் சேர்ந்த 76 வயதுடைய முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நபர் கடந்த ஜனவரி மாதம் சவுதி அரேபியா சென்று கடந்த மாதம் 29 தேதி நாடு திரும்பினார். பின்னர் அவருக்கு கடுமையான காய்ச்சலும் தொண்டை வலியும் இருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் அவருக்கு உயர் இரத்த அழுத்தமும் ஆஸ்துமாவும் இருந்ததாகவும் இதனுடன் கோவிட் வைரஸ் தொற்றும் சேர்ந்து கொண்டதால் உடல்நிலை மோசமாகி கல்புர்கியில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். முதலில் அவருக்கு நிமோனியா காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவரது இரத்த மாதிரி பெங்களூருவில் உள்ள நோய் தொற்று தடுப்பு மையத்திற்கு அனுப்பப்பட்டது. ஆராய்ச்சி முடிவுகள் வரும் வரை காத்திருக்காமல் அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சையை தொடங்கினர். இருப்பினும் மருத்துவர்களின் அறிவுரையை மீறி அந்த நபருடன் இருந்தவர்கள் அவரை கல்புர்கியிலிருந்து ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தனர். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த போதும் அது பலனிக்காமல்
உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது அந்த நபரின் வீடு மற்றும் அவரோடு இருந்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நோய் தொற்றை தடுக்கும் முயற்சியில் கர்நாடக மாநில சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இந்தியாவில் COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 74 அதிகரித்துள்ளது. இதில் இந்தியர்கள் 57 பேர், வெளிநாட்டினர் 17 பேர். அதிகபட்சமாக கேரளாவில் 17 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய 11,14,000 பேருக்கு விமான நிலையங்களில் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே கேரளாவில் நேற்று மேலும் 2 பேருக்கு COVID-19 வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் COVID-19 வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிந்து கொள்ள இலவச தொலைபேசி எண்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன்படி தமிழ்நாட்டில் 0449-219-5100 என்ற எண்ணிலும், புதுச்சேரியில் 1-04 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மத்திய அழைப்பு மையத்தை 011-23-97-80-46 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். COVID-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட 150 இந்தியர்கள் ஏர் இந்தியா விமானம் மூலம் இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் கொண்டுவரப்படுகின்றனர். விமான நிலையம் வந்தடைந்தவுடன் அங்கிருந்து நேரடியாக இராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களது உடல்நிலை பரிசோதிக்கப்படும். மேலும் 250 பேர் ஈரானிலிருந்து நாளை அழைத்து வரப்பட உள்ளனர். அவர்களுக்கும் இராணுவ மருத்துவமனையில் உடல்நிலை பரிசோதிக்கப்படும். அடுத்த 2-3 நாட்களில் வெளிநாடுகளிலிருந்து மேலும் பல இந்தியர்கள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர், ஜோத்பூர் ஆகிய இடங்களுக்கும், உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி, கோரக்பூர், மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா மற்றும் சென்னை ஆகிய இடங்களுக்கும் அழைத்து வரப்பட்டு பரிசோதிக்கப்பட உள்ளனர். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ராணுவ செய்தித் தொடர்பாளர் அமான் ஆனந்த் இதனை தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து குவைத் செல்லும் அனைத்து ஏர் இந்தியா விமானங்களும் அடுத்த மாதம் 30 தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஸ்பெயின், பிரான்ஸ், இலங்கை ஆகிய நாடுகளுக்கு ஏர் இந்தியா விமானங்களின் சேவை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே COVID-19 வைரஸ் தொற்று பாதிப்பு அதிகமாக உள்ள இத்தாலியின் ரோம், மிலான் நகரங்களுக்கும் தென்கொரியாவின் சியோல் நகருக்கும் தற்காலிகமாக விமான சேவைகளை ஏர் இந்தியா நிறுவனம் நிறுத்தி வைத்தது. COVID-19 வைரஸ் தொற்று உலகில் பல்வேறு நாடுகளுக்கு பரவி வருவதால் மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. தற்போது ஏர் இந்தியா நிறுவனம் குவைத்திற்கு சென்னை, ஹைதராபாத், அகமதாபாத், கோவா மற்றும் மும்பை ஆகிய நகரங்களிலிருந்து விமானங்களை இயக்கி வருகிறது. ஈரானின் பல்வேறு மாகாணங்களில் COVID-19 வைரஸ் தொற்று காரணமாக இந்தியா வர முடியாமல் தவிக்கும் 6,000 மேற்பட்ட இந்தியர்கள் பத்திரமாக அழைத்து வரப்படுவார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து மக்களவையில் நேற்று தாமாக முன்வந்து அவர் அளித்த அறிக்கை ஒன்றில், லடாக், ஜம்மு காஷ்மீர், யூனியன் பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 1,100 யாத்ரீகர்களை முதலில் அங்கிருந்து இந்தியாவுக்கு அழைத்து வர அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். இதைத் தவிர தமிழ்நாடு, கேரளா, குஜராத் ஆகிய மாநிலங்களிலிருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் சென்றுள்ள 1,000 மேற்பட்டவர்களும் 300 மேற்பட்ட மாணவர்களும் COVID-19 வைரஸ் தொற்று காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் சிக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தற்போது இந்தியாவுக்கு கிடைத்த தகவலின்படி 6,000 மேற்பட்ட இந்தியர்கள் ஈரானின் பல்வேறு மாகாணங்களில் இருப்பதாகவும், அவர்களின் இருப்பிடத்தை கண்டறிந்து அவர்களை தாயகத்திற்கு அழைத்து வர அங்குள்ள இந்திய தூதரகம் மூலமாக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார். இந்தியர்களில் யாருக்காவது COVID-19 தொற்று இருந்தால் அவர்களுக்கு உதவுவதற்காக இந்தியாவிலிருந்து 6 மருத்துவர்கள் ஈரானுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் அந்நாட்டிலேயே இரத்த மாதிரி பரிசோதனை வசதியை செய்து அவர்களின் உடல்நிலையை கண்காணித்து வருகிறார்கள் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். முதல் கட்டமாக 108 நபர்களின் இரத்த மாதிரி கடந்த 7 தேதி வந்துள்ளதாகவும், அதில் 58 பேருக்கு COVID-19 தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அவர்களை இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானம் கடந்த 10 தேதி இந்தியாவுக்கு அழைத்து வந்ததாகவும் அவர் கூறினார். மேலும் 529 இந்தியர்களின் இரத்த மாதிரிகள் இந்தியாவுக்கு வந்துள்ளதாகவும், புனேயில் உள்ள தேசிய ஆராய்ச்சி மையத்தில் பரிசோதனை முடிந்த பிறகு அதில் 299 பேருக்கு வைரஸ் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வெளிநாட்டில் COVID-19 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட இந்தியர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட மாட்டார்கள் என்றும், அவர்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அங்கேயே சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார்.
வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வரவேண்டாம் என்றும் கோவிட் 19 தொற்று பரவாமல் இருக்க இந்த வேண்டுகோளை ஏற்குமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தாயகத்துக்கு அழைத்து வர சம்பந்தப்பட்ட நாடுகளில் உள்ள இந்திய தூதரக அலுவலகம் மூலமாக மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அப்போது அவர்கள் வெளியே வந்தால் போதும் என்றும் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் தாமு ரவி கூறினார். அவசர தேவையில்லாமல் யாரும் இந்தியாவிற்கு வர முயற்சிக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் நேற்று தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சக கூடுதல் செயலர் அனில் மாலிக் கடந்த 20 வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் இந்தியர்களின் எண்ணிக்கை 40% குறைந்திருப்பதாக தெரிவித்தார். கோவிட் 19 வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவிடம் உதவி கோரப்பட்டுள்ளதாகவும் அதனை அரசு பரிசீலித்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் ஏற்கனவே கோவிட் 19 வைரஸ் தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சீனாவுக்கு மருத்துவ பொருட்கள் அடங்கிய முதலாவது விமானம் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறினார். இதுபோன்ற உதவியை நமது அண்டை நாடுகளான பூட்டான், மாலத்தீவு மற்றும் ஈரான், இத்தாலி ஆகிய நாடுகள் கோரியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட் 19 வைரஸ் தொற்று ஒரு சர்வதேச அளவிலான ஆட்கொள்ளி நோய் என்று உலக சுகாதார அமைப்பு நேற்று முன்தினம் அறிவித்ததை அடுத்து பல நாடுகளுக்கு உதவி செய்வது குறித்து இந்தியா பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். கோவிட் 19 வைரஸ் தொற்றுக்கு இத்தாலியில் பலியானோர் எண்ணிக்கை 1000 தாண்டியுள்ளது. நேற்று புதிதாக 189 உயிரிழந்தனர். இதையடுத்து இத்தாலியில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1016 அதிகரித்துள்ளது. சீனாவிற்கு அடுத்தபடியாக கோவிட் 19 தொற்றால் பலி எண்ணிக்கை அதிகமாக உள்ள நாடு இத்தாலி ஆகும். கடந்த புதன்கிழமை இதே இத்தாலியில் 196 உயிரிழந்தனர். நாள்தோறும் 2600 மேற்பட்டோர் இந்த வைரஸ் தொற்றுக்கு ஆளாகி வருகிறார்கள். 15,000 மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து இத்தாலியில் கத்தோலிக்க தேவாலயங்கள் அனைத்தும் அடுத்த மாதம் 3 வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவிட் 19 வைரஸ் தொற்றை தடுக்கும் வகையில் அமெரிக்காவில் கடுமையான நடவடிக்கைகளை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வெளிநாட்டினர் வருவதற்கு அவர் தடை விதித்துள்ளார். அதே நேரத்தில் அமெரிக்கர்கள் வர தடையில்லை என்றும் அவர்களுக்கு விமான நிலையத்தில் உரிய பரிசோதனை செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கோவிட் 19 வைரஸ் தொற்று பல நாடுகளுக்கு பரவுவதால் அடுத்த வாரம் லண்டனில் ஐரோப்பிய யூனியனுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே நடைபெறவிருந்த பிரெக்ஸிட் பேச்சுக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தில்லி வன்முறைக்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு நேற்று பதிலளித்த அவர் வன்முறையால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் என்ற அச்ச உணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் தில்லி வன்முறை குறித்த விவாதத்திற்கு அரசு தயாராகவே இருந்தது என்று அமைச்சர் தெரிவித்தார். தற்போது வன்முறை குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வன்முறைகளின் பின்னணியில் கூட்டு சதி உள்ளது என்றும் அவர் கூறினார். தற்போது வரை இந்த விவகாரத்தில் 49 பதிவு செய்யப்பட்டு 52 கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குற்றவாளிகளை பிடிக்க 40 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு இரவு பகலாக விசாரணை நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டம் தேசிய மக்கள் தொகை பதிவேடு தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு இருந்த சந்தேகத்தை போக்கும் வகையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளதாக சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்திருக்கிறார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே கடந்த மாதம் 3 நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை எழுப்பப்பட்ட போதும் அதற்கு மறுநாளும் பதிலளித்த உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராவ் தேசிய மக்கள் தொகை பதிவேடு தயாரிக்கப்படும் போது எந்தவொரு ஆவணத்தையும் பொதுமக்கள் சமர்ப்பிக்க தேவையில்லை என்று கூறியதாகவும் அதன் பின்னரும் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பி வருவதாகவும் கூறினார். சந்தேகத்திற்குரிய நபர்கள் என்று கருதப்படுவோர் குறித்து எந்தவொரு ஆய்வும் நடத்தப்பட மாட்டாது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட பின்னரும் எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரத்தை செய்து வருவதாகவும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். இதுபோன்ற அரசியலை எதிர்க்கட்சிகள் உடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நாட்டு நலன் கருதி அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உள்ள வீடு, சமையல் எரிவாயு இணைப்பு உள்ளிட்ட பல விவரங்களை அரசு சேகரிக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் கூறினார்.
எனவே எதிர்க்கட்சிகளில் காங்கிரஸ் கட்சி இந்த பொறுப்பை உணர்ந்து அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று தாம் வேண்டுகோள் விடுப்பதாகவும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள உலக புகழ்பெற்ற நினைவுச் சின்னங்களை பார்வையிட வருகை தரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு ஒருங்கிணைந்த டிக்கெட் முறையை அறிமுகப்படுத்த கலாச்சாரத்துறைக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள நினைவுச் சின்னங்களை சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட வரும்போது அவர்களுக்கு மின்னணு முறையில் ஒரே டிக்கெட் வசதியை ஏற்படுத்துமாறு இந்திய தொல்லியல் அமைப்பிற்கு நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்துள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் டிக்கெட் வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் நிற்பது தவிர்க்கப்படும் என்றும் அது தெரிவித்துள்ளது. போக்குவரத்து, சுற்றுலா, கலாச்சாரம் ஆகிய துறைகளை உள்ளடக்கிய நாடாளுமன்ற குழு இதனை தெரிவித்துள்ளதாகவும், நாட்டில் உள்ள மிக பழமையான ஓலைச்சுவடிகளை தற்கால இந்திய மொழிக்கு மொழிபெயர்ப்புத் துறையில் காலியாக உள்ள இடங்களை நிரப்பாமல் இருப்பது ஏன் என்றும் அந்த குழு கேள்வி எழுப்பியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நிதி நெருக்கடியில் சிக்கிய எஸ் பேங்கின் 725 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி வாங்கவுள்ளது. ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தலின்படி இந்த நடவடிக்கையை அந்த வங்கி மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மும்பையில் நேற்று நடைபெற்ற பாரத ஸ்டேட் வங்கியின் மத்திய நிர்வாகக்குழு கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் பெறப்பட்டதாக வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்நிலையில் எஸ் பேங்கின் நிறுவனர் ராணா கபூரின் அமலாக்க இயக்கக காவலை மும்பை தனி நீதிமன்றம் வரும் 16ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இவரது காவல் காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் தனி நீதிமன்ற நீதிபதி ராஜ் வைத்யா முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டார். அப்போது நடைபெற்ற விசாரணையின் போது ராணா கபூர் பல்வேறு நிறுவனங்களுக்கு 30,000 கோடி ரூபாய் வரை கடன் அனுமதித்திருப்பதாகவும், இவற்றில் 20,000 கோடி ரூபாய் வாராக்கடனாக மாறியிருப்பதாகவும் அமலாக்க இயக்கக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக சி பொன்னையன் சென்னையில் நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சரின் தலைமையின் கீழ் ஒரு ஆலோசனை அமைப்பாக மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து பல்வேறு செயல்பாடுகளில் தனது பரிந்துரைகளை மாநில திட்டக்குழு அரசுக்கு அளிக்கும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் இனி மாணவர்களின் பெற்றோரின் பெயரும் இடம்பெறும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்ககம் என்பதை தனியார் பள்ளிகள் இயக்ககம் என பெயர் மாற்றம் செய்யப்படும் என்றும், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் நலனுக்காக பள்ளி பரிமாற்ற திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். ஆவடியில் உள்ள படைத்துறை உடை தொழிற்சாலையின் புதிய பொது மேலாளராக சுஜித் தாஸ் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இந்திய படைக்கல தொழிலக பணியில் 1988ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த இவர், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முக்கியமான படைக்கல தொழிற்சாலைகளில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். கொல்கத்தாவின் இஷாபூரில் அமைந்துள்ள படைக்கல பயிற்சி நிறுவனத்தின் முதன்மை இயக்குநராகவும் அவர் பணிபுரிந்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொழில்நெறி வழிகாட்டும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்லூரியில் இறுதியாண்டு படித்து வரும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கண்காட்சியை துவக்கி வைத்து பல்வேறு தனியார் நிறுவனங்கள் சார்பில் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு நியமன ஆணைகளை வழங்கினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாட் என்ற நகரில் யமுனை ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் தொழிலாளர் ஒருவர் பலியானார். 7 பேர் மாயமாகிவிட்டதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. 13 பேர் பயணம் செய்த இந்த படகில் இருந்து 5 பேர் மீட்கப்பட்டனர். நேற்று மாலை நிகழ்ந்த இந்த விபத்தின் போது படகில் இருந்த 5 பேரை உள்ளூர் மக்கள் பத்திரமாக மீட்டனர். அடுத்து வருவது உலக செய்திகள். மாலி எல்லைப்பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நைஜீரிய வீரர்கள் 9 பேர் கொல்லப்பட்டனர். இதனை பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் உறுதி செய்தன. நைஜீரிய தலைநகர் நியாமி நகரிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அயோரோ என்ற இராணுவ முகாம் மீது இந்த தாக்குதல் நிகழ்ந்தது.
இனி தொடர்வது நாளிதழ்களை என்று. பிளஸ் டூ தேர்வு முடிந்தவுடன் 412 மையங்களில் நீட் தேர்வுக்கு இணைய வழியில் பயிற்சி. கல்வித்துறை தகவல். தினத்தந்தி. மாமல்லபுரத்தில் கடற்கரை கோவில் சின்னங்களை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணிந்து பார்வையிடுகின்றனர். தினமணி. மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்துக் கொடுக்கும் பொதுமக்களுக்கு பரிசு கூப்பன். சென்னை அருகே திருவேற்காடு நகராட்சியில் அறிமுகம். தினமலர். கோவிட் 19 வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க உத்தரவிட முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம். தினகரன். தமிழ்நாட்டில் கோவிட் 19 வைரஸ் தொற்றின் தாக்கம் இல்லை. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். தீக்கதில். ஈரான் ஆதரவு தீவிரவாதிகள் ஈராக்கில் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்கா விமானப்படை மூலம் பதிலடி கொடுத்துள்ளது. ஈராக்கில் தர்ஜி என்ற இடத்தில் நிகழ்ந்த தாக்குதலில் அமெரிக்க வீரர்களை குறிவைத்து ஈரான் ஆதரவு ஷியா பிரிவு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. ஈராக் ராணுவ தளம் மீது அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படை 15 மேற்பட்ட சிறிய ரக ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் இரு அமெரிக்கர்களும் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒருவரும் பலியானார்கள். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். கோவிட் 19 வைரஸ் தொற்று காரணமாக இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது மற்றும் 3வது ஒருநாள் போட்டிகள் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இவ்வாறு அணிகளுக்கு இடையேயான 1வது ஒருநாள் போட்டி மழை காரணமாக ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டது. கோவிட் 19 வைரஸ் தொற்று அச்சம் காரணமாக ADK மற்றும் சென்னையின் FC அணிகளுக்கு இடையே ஃபட்டோடா நகரில் நடைபெறுவதாக இருந்த இறுதிப் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சௌராஷ்டிரா பெங்கால் இடையிலான இறுதிப் போட்டியின் 5வது நாள் ஆட்டத்தை நேரில் காண ரசிகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. போட்டியை நடத்தும் கிரிக்கெட் சங்க நிர்வாகிகளும் ஊடகத்தினரும் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 வைரஸ் தொற்று காரணமாக மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அறிவுறுத்தலின்படி அனைத்து லீக் கிளப் நிர்வாகிகள் கூட்டத்தை அகில இந்திய கால்பந்து ஃபெடரேஷன் நிறுத்தி வைத்துள்ளது. பாட்யாலாவில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி துவங்கும் 3 நாள் தேசிய சீனியர் தடகள போட்டியில் பங்கேற்பதற்காக 5 வெளிநாட்டு வீரர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை கோவிட் 19 தொற்று அச்சம் காரணமாக இந்திய தடகள கூட்டமைப்பு திரும்ப பெற்றுள்ளது. மும்பையில் கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர், பிரைன் லாரா, வீரேந்திர சேவாக் உள்ளிட்டோர் பங்கேற்பதாக இருந்த உலக சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சி கோவிட் 19 வைரஸ் தொற்று காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் நடைபெற்று வரும் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 2வது சுற்று ஆட்டம் ஒன்றில் PV சிந்து 21-19, 21-15 என்ற நேர் செட் கணக்கில் தென்கொரிய வீராங்கனை சங்ஜி ஹயனை வீழ்த்தினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்திய வீரர் லக்ஷயா சென் டென்மார்க் வீரர் ஆக்சலனிடம் வீழ்ந்தார். இனி வருவது வானிலை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C இருக்கும் என வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் ஒருவரையொருவர் எப்படி பழக வேண்டும் என்பது நமக்கு தெரியும்.
தென்னாப்பிரிக்காவில் உயிரியல் பூங்காவில் சிங்கம் உள்ளிட்ட விலங்குகளுடன் எவ்வாறு பழக வேண்டும் என்பதை சுற்றுலா பயணிகளுக்கு அங்குள்ள ஊழியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த புதுமையான முயற்சிக்கு வனவிலங்கு ஆர்வலர்கள் ஊக்கமளித்து வருகிறார்கள். நாம் ஒருவரை ஒருவர் எப்படி பழக வேண்டும் என்பது நமக்கு தெரியும். தென்னாப்பிரிக்காவில் உயிரியல் பூங்காவில் சிங்கம் உள்ளிட்ட விலங்குகளுடன் எவ்வாறு பழக வேண்டும் என்பதை சுற்றுலா பயணிகளுக்கு அங்குள்ள ஊழியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த புதுமையான முயற்சிக்கு வனவிலங்கு ஆர்வலர்கள் ஊக்கமளித்து வருகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 வைரஸ் தொற்று குறித்து பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம், பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். ஈரானில் கோவிட் 19 பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்ட இந்தியர்கள் 150 பேர் இன்று தாயகம் அழைத்து வரப்படுகிறார்கள். கோவிட் 19 தொற்றால் இந்தியாவில் 76 வயது முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கோவிட் 19 வைரஸ் தொற்றால் இத்தாலியில் பலி எண்ணிக்கை 1000 தாண்டியது. ஈராக்கில் ஈரான் ஆதரவு தீவிரவாதிகளின் மறைவிடங்கள் மீது அமெரிக்க படைகள் வான் தாக்குதல். கோவிட் 19 வைரஸ் தொற்று விளையாட்டுப் போட்டிகளிலும் எதிரொலி. விளையாட்டு அரங்குகளில் பார்வையாளர்கள் இல்லாமல் போட்டியை நடத்த முடிவு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் பொதிகையில் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.